விக்டோரியா கௌரி பதவியேற்புக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. நியமனத்துக்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதிகளாக 5 பேர் பதவியேற்பு. கடும் எதிர்ப்புக்கு பிறகும் நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார் விக்டோரியா கௌரி. விக்டோரியா கௌரி நீதிபதியாக நியமிக்கப்பட்டதற்கு வலுக்கிறது எதிர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்பு வழக்கறிஞர்கள் போராட்டம். காவல்துறை அதிகாரிகளுக்கு பணி ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினார். தமிழ்நாட்டில் பயிர் பாதிப்புகளை ஆய்வு செய்ய ஒன்றிய அரசு குழு அமைப்பு. டெல்டா மாவட்டங்களில் நாளை ஆய்வு செய்கிறது மத்திய குழு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. எடப்பாடி பழனிசாமி தரப்பு வேட்பாளர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் சூடுபிடிக்கிறது தேர்தல் களம். கோவில் தரிசனம் செய்துவிட்டு பரப்புரையை தொடங்கினார் அதிமுக வேட்பாளர் தென்னரசு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் இரட்டை இலைக்கு வாக்கு சேகரிக்கிறார் பன்னீர்செல்வம். ஓபிஎஸ் தரப்பினரும் வாக்கு சேகரிக்க போவதாக அறிவிப்பு. சென்னை புறநகர் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களில் கடும் பனிப்பொழிவு. செங்கல்பட்டு கடற்கரை இடையே புறநகர் ரயில்கள் தாமதம். கோவையில் தங்க நகைகளுடன் தப்பிய வடகிழக்கு மாநில இளைஞரை கைது செய்தது போலீஸ். விமானத்தில் பறந்து சென்று 6 மணி நேரத்தில் பிடித்த தனிப்படை போலீசுக்கு உயரதிகாரிகள் பாராட்டு. சென்னை வந்த இண்டிகோ விமானம் பெங்களூருவுக்கு திருப்பி விடப்பட்டது. கடும் பனிமூட்டத்தால் விமானத்தை தரையிறக்க முடியவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.